ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கணும். அந்த வகையில் இப்போ சுபகிருது வருட ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசியை சொல்லிக்கொண்டு வரோம். மேஷம் முதல் மீன ராசி வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த சுபகிருது என்ற நாமம் கொண்ட வருஷம் என்ன செய்கின்றது, எப்படி இருக்கின்றது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்கின்றது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவு மத்தியமமான பலன், எந்த ராசிக்காரர்களுக்கு கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கொண்டு வரோம். நீங்களும் உங்களுடைய ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு தான் முழுமையான துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ராசி பலன் என்றது பொதுவான விஷயம். இந்த ராசி பலனையும் வச்சுக்கொண்டு உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கின்றதையும் பார்த்து கொண்டு தனிப்பட்ட ஜாதகத்தையும் வச்சுக்கொண்டு தான் துல்லியமான பலன்களை சொல்லலாம். ராசி பலன் என்பது ரொம்ப பொதுவானது, ஆனால் கண்டிப்பாக இந்த பலன்களும் வேலை செய்யும். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்கப் போகின்றது என்று பார்க்குறோம். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி நடந்து வருகின்றது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மனசில் அது ஒரு பக்கம் போற்றோணும், எனக்கு 7.5 சனி நடக்கின்றது. தனுசு ராசிக்காரர்கள், நாங்கள் என்னதான் நல்ல பலன்களை சொன்னாலும் 7.5 சனி ஒரு பக்கம் நடக்குது. 7.5 சனி 9 கிரகத்தில் ஒரு கிரகமான சனீஸ்வரன் தாரார், மீதி இன்னும் 8 கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் பலவிதமான நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனாலும் இந்த 7.5 சனிக்கு மேலே தான் அந்த நன்மைகள் நடந்து கொண்டு போகும். குரு பகவானும் 4வது வீட்டில் இருக்கிறார். 4வது வீடு என்பது குருவுக்கு மிகச்சிறந்த வீடு, நல்ல குரு பலன் உள்ள காலம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. குருவும் கொஞ்சம் ஓரங்கட்டி அமைதியாக இருக்கிறார், பெரிய தீமைகளையும் செய்ய மாட்டார், பெரிய நன்மைகளையும் செய்ய மாட்டார். குருவால் பெரிய நன்மைகள் வராட்டி கூட பெரிய தீமைகள் எதுவும் வராது என்கிறதில் நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளலாம். வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், வர்த்தகர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் அமையும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த வருஷம் பிறக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்றது 7.5 வருஷமாக நடக்கத்தான் செய்யும். அந்த 7.5 வருஷமும் நாங்கள் வியாபாரம் செய்யாமல் தொழில் செய்யாமல் ஒதுங்கி இருக்க முடியுமா? முடியாது. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனாலும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம், புதிய வியாபாரத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அது இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு அல்லது மாற்றி செய்வதற்கு அல்லது புது வியாபாரத்தை தொடங்குவதற்கு, ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டு இன்னொரு வியாபாரத்தில் ஈடுபடுறதுக்கு இதுக்கெல்லாம் காலம் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் துலா ராசிக்காரருக்கு வந்தது போல் தனுசு ராசிக்காரருக்கும் ஏதாவது செய்யணும், ஏதாவது சம்பாதிக்கணும், இந்த வருஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்து முடிக்க வேண்டும், ஒரு சாதனை செய்ய வேண்டும், சம்பாதிச்ச நிறைய நான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். வெளிநாட்டு துறை சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மையான காலம். வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்து செய்கின்றீர்கள், அல்லது நீங்கள் இங்கிருந்து ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்றீர்கள், அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய பொருள்கள் சம்பந்தமாக வியாபாரம் செய்கின்றீர்கள், ஏதோ உங்களுடைய வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்பு இருந்தால், அது ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இறக்குமதியாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளூர்லேயே நீங்கள் வெளிநாட்டு பொருளை கொண்டு உள்ளூரில் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும், அதெல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தொழில்துறையிலையும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, சம்பள உயர்வை எதிர்பார்த்தா சம்பள உயர்வு, இடமாற்றத்தை எதிர்பார்த்தால் இடமாற்றம், எல்லாம் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வேலை வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பற்றி தான் இந்த வருஷம் சொல்லி கொண்டு இருக்குது.
நோய் நொடி நீங்கக்கூடிய ஆண்டாக. ஏழரைச்சனியினால் சில நோய்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போ ஏழரைச்சனி முடிய போகிற, அதனால் அதில் எல்லாம் மாற்றங்கள் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். காலில் வரக்கூடிய நோய்கள், பாதத்தில் வரக்கூடிய நோய்கள், இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதியில் வரக்கூடிய நோய்கள், இடது பக்கத்து உறுப்புகளில் வரக்கூடிய நோய்கள், முள்ளந்தண்டெலும்பும் நாரி புடரி அடிவயிறு இந்த மாதிரி இடங்கள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருந்தால், இந்த மாதிரி இடத்துல நோய் நொடிகள் வந்திருந்தால், அதெல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டு. சனீஸ்வரனால் சில நோய்கள் வந்தாலும் அதெல்லாம் நீங்க அப்பாடா இப்போ ஓரளவு பரவாயில்ல ஐயா. அசல் பழங்களின் சாற்றுடன் கிஸ்ட் ஃபன் ஃப்ரூட் நெக்டார் எப்பவும் ஃபன். முழங்கால வலி இருந்தது, இப்போ சுமாராக இருக்குது. வலி நின்றுக்கிட்டு நான் சொல்லலை, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. முந்தி நடக்கவே இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இப்போ என்னால் நடந்து தெரிய முடியுது. இந்த மாதிரி நோய்கள் வந்து குறையக்கூடிய, நீங்கும்ன்றதை விட குறையக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர் தொழில் செய்கிறேன் ஐயா, என்னோடய ஊருக்கே டிரான்ஸ்ஃபருக்கு எழுதி போட்டிருக்கேன், எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தால் நல்லது, நான் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிறேன் ஐயா, எனக்கு கொழும்புக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தால் நல்லது, இந்த மாதிரி இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இடமாற்றம், இடமாற்றம் பாருதுன்றதொண்டு நீங்கள் எங்கே விரும்பினீங்களோ அந்த இடமாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது ஆண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையின் இரகசியங்களை தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்வின் இரகசியங்களை சொல்கிறோம். ஒரு பொம்பளைக்கு எத்தனை வயசுன்ட்டு சொல்லக்கூடாது பொம்பளை. அதே மாதிரி ஒரு ஆம்பளை தன்னுடைய வருமானத்தை சொல்லக்கூடாது. இது அந்த காலத்தில் சொல்கிற ஒரு பழமொழி. பெண்கள் வயதை சொல்லக்கூடாது மறைச்சிரணும், ஆண்கள் தங்களுடைய வருமானத்தை சொல்லக்கூடாது. இப்போ இது மாதிரி ரகசியத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை அதை போய் வெளியில் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு முயற்சி செய்யுங்கள், அதை போய் வெளியில் சொல்லக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ தான் பாஸ்போர்ட்டே எடுத்துருக்கோம், அதுக்குள்ளே ஒரு முழுக்க நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டு போகிறோன்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது. சில விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் ரகசியமாக செய்ய வேண்டும். எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலை, எல்லாத்தையும் மற்றவர்கள்ட்ட மறைக்கணும்னு நான் சொல்ல வரலை. சில விஷயங்கள் கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரிய வேண்டிய சில விஷயங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ளே மட்டுமே இருக்க வேண்டிய சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாத ரகசியங்களை வெளியில் சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால தான் அந்த ஒரு வரியை சொல்கிறேன், உங்களுடைய குடும்ப ரகசியங்களை, தனிப்பட்ட ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாத காலம். அதனால் பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நெருங்கியவர்களுக்கு இடையில் சின்ன சின்ன பகை ஏற்பட வாய்ப்புண்டு. நல்ல நண்பன் ஐயா என்னோட ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கார், நட்புல நாங்கள் பழகுகின்றோம், அவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பகை ஏற்படும். நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயாவும் இருக்கலாம் பகை ஏற்பட, நெருங்கியவர்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த விஷயத்திலையும் வாக்குவாதம் செய்ய போகாதீர்கள். நீங்கள் வாக்குவாதம் செய்தால் பிரச்சனை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போய்விடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து நோடங்க. நான் எப்போவுமே சொல்கிறது, ஏழரைச்சனி நடந்தால் அதுக்கு சொல்லக்கூடிய பெரிய மந்திரம் என்னெண்டா, சனீஸ்வரண்ட காயத்ரி மந்திரத்தை விட பெரிய மந்திரம் என்னெண்டா, பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து நடக்கிறது. இந்த மூன்று மந்திரமும் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிப்பீர்களாக இருந்தால் ஏழரை சனியை சுலபமாக கடந்து விடலாம். என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும். என்ன நடந்தால் பொறுமையாக நின்று நிதானமாக சிந்திக்கணும், விட்டு கொடுக்க பழகணும். சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதே நேரத்தில் சகிப்புத்தன்மையோடு ஒருத்தரங்களை பேசினா திரும்பி பேசுகிறதில்ல வீரம், அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்லது செய்கிறதுக்கு பேர் தான் வீரம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்யுங்கோ. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கோ. மற்றவர்களை புரிந்து கொண்டு நடங்கள். எதுக்கும் பிரச்சனைன்னு வரையக்குள்ளோ அந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கடா பல பிரச்சனைகளை நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குருபலன் இல்லைண்டா கூட ஏழரைச்சனி நடக்கிறதுனால
திருமண வாய்ப்பு உண்டு, எனக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் தள்ளி போகுது, ஜாதகம் பொருத்தம் வரலை, இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு உண்டு. பழைய வீட்டை விட்டு புது வீடு வாங்கிறது, பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சின்ன வீடு தான் இருக்குது ஐயா, அதை விற்றுட்டு பெருசாக ஒரு வீடு வாங்க போகிறேன். எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு இருக்கு ஐயா, அதை விற்றுட்டு நான் நிலத்தோடு ஒரு வீடு வாங்க போகிறேன். இல்லை நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் ஐயா, அதுக்கு மேலே இன்னொரு வீடு கட்ட போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே உறவு பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நடந்தால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வராது. வாகன யோகம் உண்டு. நான் சொன்ன மாதிரி பழைய சவித்து புது வாகனம் வாங்கிறதுக்கும் இருக்குது, வாகனமே இல்லாதவர்கள் புதிதாக ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு. என்னட்ட சைக்கிள், புஷ் பைக்கிள் தான் இருக்கையா, நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க போகிறேன். என்னட்ட மோட்டார் சைக்கிள் இருக்கையா, ஒரு கார் வாங்க போகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள், குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லை ஐயா, கல்யாணம் முடித்து 5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடித்து 3 வருஷம் ஆச்சுது, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை வரும் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் மறைமுகமாக செய்து வந்த அல்லது சில மறைக்கப்பட்ட அல்லது தவறான அல்லது வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதால் கவனமாக இருங்கள். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்கள் நிதானத்துடன் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.